ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, தூத் பூஜியாவோட ரெசிபி. லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் கம்ஸ் த வெரி டேஸ்டி அண்ட் சிம்பிள் தூத் பூஜியா ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அது சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா, அதுவும் க்ரஷ் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப் பண்ண வெங்காயம், நான் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் தாபாவில் சாப்பிட்டா தூத் பூஜியாவில் பச்சை மிளகா வந்து ஜாஸ்தி சேர்த்துருந்தாங்க, அதனால் காரம் ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாலில் வந்து நல்லா கொதிப்பு வந்துருச்சு, இப்போ வந்து நம்ம பூஜியா சேர்த்துக்கிறோம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தூத் பூஜியாவோட ரெசிபி வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா தின் கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு ரெசிபி தான். ஸோ அதனால் இது ஜாஸ்தி டைம் வந்து நம்ம குக் பண்ண போகிறதில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீனியும் வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்வீட் தூத் பூஜியாவாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பூஜியா அது மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரோட்டி, சப்பாத்தி, பூரியோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாதப்போ சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸோட மிக்சரும் ஆட் பண்ணி அட்டகாசமான இந்த டைம் சேவிங் கறி ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பை பாய் அண்ட் டேக் கேர்.